வணக்கம் நான் உங்க பாலா பேசுறேன் சென்னை சமையல் யூடியூப் சேனலுக்காக ஒரு பெரிய கேப் விட்டுட்டோம் நடுவில் ஸோ இப்போ ரீஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா சமையல் ப்ரோக்ராம்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணதுனால ஸ்வீட்டோட இந்த எபிசோடை ஆரம்பிக்கிறோம் ஸோ என்ன ஸ்வீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கேரட் அல்வா காஜர்கா ஹல்வா சொல்லுவாங்க அது பண்ணி முடிக்கலாம் பார்க்கலாமா இப்போ இந்த காஜர் அல்வா கேரட் அல்வா பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம் ஒரு கப்பு கேரட்டு துருவினது சர்க்கரை அரை கப்பு அதாவது ஒரு கப் கேரட்டுக்கு அரை கப் சர்க்கரை முந்திரி பருப்பு தேவையான அளவு ஏலக்காய் ஒரு ரெண்டு பொடி பண்ணது அரை கப்பு நெய் ரெண்டு கப்பு பால் கொஞ்சம் இந்த குங்குமப்பூ ஆரம்பிச்சாச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டோம் முதல்ல கொஞ்சம் நெய்யை போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க முந்திரியை வதக்கலாம் முந்திரி பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கணும் முந்திரி பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ முந்திரி பொன்னிறமாக வந்துருச்சு எடுத்துக்கோங்க எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டி அப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க இந்த ஒரு கப்பு கேரட்டை போட்டுக்கலாம் துருவின கேரட்டை போட்டுக்கலாம் இந்த நெய்யிலே போட்டு வதக்குங்க இந்த கேரட்டோடைய அந்த ஒரு பச்சை ஸ்மெல் போயிருக்கும் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரெண்டு கப்பு பாலை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வோடைய ஃப்ளேமை இப்போ இதை கலரிட்டு இருக்கணும் நிமிஷம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அரை கப்பு சர்க்கரை அரை கப்பு சர்க்கரையை அப்படியே எல்லா இடத்துலையும் தட்டுற மாதிரி ஸ்பில் பண்ணி விட்டுருங்க இப்போ திருப்பி கலருங்க ஃப்ளேம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க கலருங்க இப்போ ஒன்றுமே இல்லைங்க அவ்வளோதான் இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லாமே வந்து சுண்டணும் இப்போ இந்த பால் சுண்டி அந்த கேரட்டோட அப்படியே ஜெல் ஆகணும் இப்போ நல்லா பாருங்கள் பால் சுண்டி இப்போ அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க இந்த ஏலக்காய் பொடியை எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த குங்குமப்பூ சொன்னேன் இல்லையா லைட்டாக அதையும் போட்டுக்கோங்க குங்குமப்பூ போடாமையே அந்த கலர் வந்துருச்சு பிகாஸ் ஆஃப் கேரட்டை அது போட்டிங்கன்னா குங்குமப்பூ போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஓகே இப்போ நல்லா சுண்டிடுச்சு அல்வா ரெடி கேரட் அல்வா ரெடி இந்த ஸ்டேஜில் நல்லா ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருங்க இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியை ஒரு ரெண்டு மூணு அப்படி போட்டுருங்க போட்டு கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே ஆற விட்டுடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம் ஸோ கேரட் அல்வா ரெடி காஜர் அல்வா கேரட் அல்வா ரெடி நான் இதை வந்து வெனிலா ஐஸ்கிரீமோட வச்சு சாப்பிட போகிறேன் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு நான் பண்ணது எப்படி இருக்குன்னு நானே சொல்லக்கூடாது நீங்கள் இதை உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் அசத்துங்க கொடுத்து செல்லுங்க நல்லாயிருக்கும் சரிங்களா அதோட விட்டுறாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ